அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மாபாத், வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும், நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும், அவங்களும் இந்த அமலை செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்களும் அமல் செய்வீங்க. அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு நன்மைகள் கிடைக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு 10 தஸ்பி தான் அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். அதுவும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தேவைகள் நிறைவேறும், துன்பங்கள் பிரச்சனைகள் வறுமை நீக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே அல்லாஹால பதிலே கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு நல்ல முறையில் அல்லாஹால மாற்றி வைப்பான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீகை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே உங்களுடைய கையில் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். அந்தளவுக்கு அல்லாஹால உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறான். அந்தளவுக்கு இந்த ரஜபுடைய மாதத்தில், அதுவும் அல்லாஹுடைய மாதமாக இந்த மாதத்தில் இன்ஷால்லா அதிகப்படுத்தி ஓதுங்க. அதிக நன்மையும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹால நல்ல முறையில் மாற்றி அமைப்பான். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்களை அல்லாஹால நீக்கி கொடுப்பான். நீங்கள் இதுவரை வாழ்வில் பட்ட அந்த வறுமையெல்லாம் அல்லாஹால நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹால வாழ வைப்பான். நபிமார்கள் எல்லாம் ஓதிய தஸ்பீக், இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹால கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் அதற்கு பிறகு இன்பத்தை தான் அல்லாஹால கொடுத்தான். இதை ஓதி அவங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை ஓதும்போது அந்த கஷ்டத்தையெல்லாம் அல்லாஹால நீக்கி கொடுத்தான். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீக் தான் இந்த தஸ்பீகை. நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தேவைகள் நிறைவேற இன்ஷால்லா இந்த துவாவை வந்து ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ஷால்லா தஸ்பீக் ஓதுவதற்கு முன்னாடி இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின அந்த துவாவை இன்ஷால்லா ஓதிட்டு தஸ்பீகை இன்ஷால்லா ஓத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இன்ஷால்லா துவா செய்து கேளுங்க. அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைப்பான். பரக்கத்தை பொழியக்கூடிய மாதமாக இப்போ ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்ஷால்லா ரஜபுடைய மாதம் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மாதம். இதை நம்ம ஓதி கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹால வேகத்தில் நிறைவேற்றி கொடுப்பான். நன்மைகள் உண்டு அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் இது ரஜபுடைய மாதம் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே எல்லா நேரமும் சரி நீங்கள் ஓதி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற துவா அல்லாஹால குர்ஆனில் சொன்ன ஒரு துவா. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹின் மாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும். இன்ஷால்லா அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தில் இன்ஷால்லா சிறந்த அமல்களை கொண்டு இந்த துவாவின் மூலமாக அல்லாஹை நெருங்கும் போது நிச்சயம் அல்லாஹால நம்ம நினைத்த காரியத்தை அவனே நடத்தி கொடுக்குறான். நீங்கள் இப்போ உடனே அவசரமாக ஒரு பண தேவைக்கு நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹால பதிலளிப்பான். உங்களுடைய பண தேவை உடைய கஷ்டத்தை நீக்கி அல்லாஹால உங்களுக்கான தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடும் கனவுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாமல், வாடகை வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருப்பவர் இப்போ ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய பெரிய கனவு சொந்த வீட்டில் இருக்கணும்னு. இன்னும் பல பிரச்சனைகள், பல நோய்களை கொண்டும் எவ்வளவு செலவு செய்து நோய்கள் தீரவில்லை, இன்னும் போதிய வருமானம் இல்லாமல், வேறு வழி இல்லாமல், வேறு தேவைக்காக கடன் கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இன்னும் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. கமெண்டில் துவாவுக்காக வேண்டுங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைக்காகவும் கடனுக்காகவும் அதிகமாக வருது. இன்ஷால்லா அல்லாஹால யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இந்த துவாவின் மூலமாக கேளுங்க. அல்லாஹால உங்களுடைய கடனை விரைவில்
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு மாற்றி அமைப்பான். இன்னும் குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவின் மூலமாக அழுது கண்ணீரோடு கேளுங்க. வெறும் 7 தடவை தான் நீங்கள் ஓதுறீங்க, 5 நிமிடம் கூட ஆகாது. குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹால தாமதமாக உங்களுக்கு கொடுத்தாலும் சிறப்பானதாக அல்லாஹால கொடுப்போம். அதை முழு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க. நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்குங்களோ அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களிச்சிருக்காங்க, நீங்கள் இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹால அவசியம் கொடுப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நபி அவங்க வாக்களித்த இந்த துவாவை நம்ம ஓதாமல் இருக்கலாமா? நம்முடைய தேவைகள் நிறைவேறும்னா அப்போ உடனே இன்ஷால்லாஹ் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்றே தொடங்குங்க. பார்க்கக்கூடிய அனைவரும் சரி, உங்களுடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கும் சிரா. நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் முன் வைத்து ஓதுறீங்களோ அல்லாஹால அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துவாவை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய துவாவை கேட்டிருக்காங்க. அல்லாஹால அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டான், அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். 5 நிமிடம் கூட ஆகாது உங்களுடைய மொத்த துவாவும் கபுலாகும். பலருக்கும் வெற்றி கொடுத்த ஒரு துவா இதை ஓதி பலருடைய தேவையும் நிறைவேறியிருக்கு. அப்போ இது ரியலாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவைகள் நிறைவேற அதிகமாக அறிவித்த ஒரு துவாவும் இன்னும் அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 3 முறை ஓதலாம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. ஏன்னா தப்ரானியில் வந்துள்ளது, எவர் ஒருவர் இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதி துவா செய்கிறாங்களோ அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹால அவசியம் வழங்கி விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களித்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி அவங்களும் வந்து தினமும் இந்த துவாவை 7 முறை ஓதி துவா செய்து வருவாங்க. அவங்களுடைய துவாவை அல்லாஹால மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் என்றும் ஒரு அறிவிப்பில் வந்துள்ளது. அப்போ மகத்துவம் பொருந்திய ஒரு துவா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்போ கற்றுக் கொடுத்த ஒரு துவா இன்ஷால்லாஹ் அவசியம் இந்த துவா ஓதுங்க. அது என்ன துவா அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்மா அன்த கலக்தனி வ அன்த தஹதீனி வ அன்த துதுஅமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. ரொம்ப ஈஸியான ஒரு துவா. நீங்கள் அன்தன் வருது இல்லையா, அந்த அன்தன்ற அதுக்கு பதிலாக அங்கன் சொல்லுங்க, இங்கு அங்கன் சொல்லுங்க. ஏன்னா தஜ்வீதில் தங்க இருக்கனால நீங்க நல்ல முறையில் ஓதணும் அப்படின்றதுக்காண்டிதான் உங்களுக்கு நான் தஜ்வீது முறைப்படி சேர்த்தும் சொல்லியிருக்கேன். சில இந்த முறைப்படி ஓதுங்க. நம்ம சரியான முறையில் ஓதி துவா செய்யணும். அதோடு சேர்த்து இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு தஸ்பீகை ஓதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹால மாற்றி அமைப்பான். உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் வறுமையை அல்லாஹால நீக்கி கொடுப்பான். சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 3 கலிமா. இந்த ஒரு கலிமாவையும் ஓதிக்கோங்க. இதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அஹ்லா, சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அஹ்லா, இது எல்லாமே வந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு திக்ரும் கூட. இதை வந்து எவ்வளவு முடியுமோ, உங்களால் எவ்வளவு முடியுமோ தினமும் 10 முறை ஓதணுமா ஓதுங்க, தினமும் 35 முறை ஓதுறீங்களா ஓதுங்க, இன்னும் அதிகப்படுத்தி 100 முறை ஓதுறீங்களா ஓதுங்க. இது எல்லாமே வந்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு திக்ர், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த திக்ர். அதோடு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த ஒன்றையும் நீங்கள் ஓதிக்கோங்க. இது எல்லா தஸ்பீகுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு தஸ்பீக். இதை ஓதுனதற்கு அப்புறமேட்டு இன்ஷா அல்லாஹ் பாவமன்னிப்பு துவா இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ், அப்படி அஸ்தஃகஃபிருல்லாஹுல் அலீம். உங்களுக்கு எது இலகுவாக இருக்குமோ இன்ஷா அல்லாஹ் இதையும் ஓதி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா துவா கபுலாகுவதற்காக துவாவும் ஓதியிருக்கோம், இன்னொன்று அல்லாஹு பிடித்த தஸ்பீகம் நம்ம ஓதுறோம். இன்னும் சொல்லப்போனால் துவா கபுலாக மெயினாக இருக்கக்கூடிய அந்த பாவமன்னிப்பு துவாவும் நம்ம ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கேட்குறோம். இன்ஷா அல்லாஹால நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான். உங்களுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீக்கி இந்த ரஜமுடைய மாதத்தில் நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த ரஜம் முடிவதற்குள்ளே இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹுத்தாலா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், உங்களுடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி கொடுப்பான். இது எல்லா தஸ்பீக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற தஸ்பீக். நான் வந்து ஒரு சில தஸ்பீக்கை வந்து சேர்த்தே இன்ஷால்லா நான் ஓதியிருப்பேன், அதனால் உங்களுக்கு வந்து இத்தனோன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன், மொத்தம் இது எல்லாமே வந்து 10 வந்திருக்கும் இன்ஷால்லா. நான் தனித்தனியாக சொல்லியிருந்தால் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா கண்டிப்பாக இன்ஷால்லா ஓதுங்க, உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ இன்ஷால்லா அதிகப்படுத்தி எண்ணிக்கையில் இன்ஷால்லா ஓதுங்க. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நம்ம அனைவருக்கும் தரணும். இன்னும் சொல்ல போனால், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம், நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி மற்றவர்களும் பார்த்து பயனடையலாம், அமல் செய்யலாம். அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் பயான்கள் போட்டுக்கொண்டு வரும். அதோடு இன்ஷால்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இந்த ரஜபுடைய மாதத்தில் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தில் மன்னித்து இந்த ரஜபுடைய மாதத்தின் பரக்கத்தை அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் பொழிந்து நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு.